வாழையிலெல்லாம் வாங்கிட்டு போறாங்க. என்ன ஓவர்லுக் பண்ணிட்டு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க. அம்மா என் ஆர்டர் என்ன ஆச்சுமா? எனக்கு பின்னாடி வந்து போலீஸ்காரங்களை முதல்ல கவனிக்கிறீங்க. அவங்க முன்னாடி நான் வந்தல எனக்கு பண்ணிருக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்போ. இப்போ நான் சொன்ன பிறகு போலீஸ்கார் தூரம் வந்திருக்கிறாரு. சோஷியல் டிஸ்டன்சிங் அவங்களாம் செய்ய மாட்டாங்க. நம்மளுக்கு சட்டம் கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க நம்மளுக்கு சொன்னது நம்ம சொன்னதான் அவங்களுக்கு அறிவு வரும். எனக்கு தாண்டி வந்த போலீஸ்கார் முன்னாடி நின்றுக்கிறான் பாருங்கள் லைனில். ஃபுல்லாக கலெக்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பில்லு கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம். இன்னும் பில்லு அவங்களுக்கு கொடுக்கவே இல்லை. இவர் பில்லு வாங்குறதுக்கு வெயிட் பண்ணுக்கிறாரு கஸ்டமர் கவுண்டரில். அந்த அம்மா பில் பண்ணுதான்னு பாருங்கள். எந்த கணக்கும் கிடையாது போலீஸ்காரங்களுக்கு கொடுக்குறதுக்கு. இதெல்லாம் நம்ம தலையில் கட்டுவாங்க. பில்லு கொடுக்கல பாருங்க. அவ்வளோதான், பில்லு கொடுக்காமல் போயினே இருக்கிறாங்க பாருங்க. இதுதான் போலீஸ்காரங்களுடைய லட்சணம். திருவெரும்பூரில் எல்லாத்தையும் வாங்கிட்டு போயின்னு நான் சொன்னோடனே அப்படியே முழிக்கிறாரு. குடிங்கலாமா அந்த ஃபோனுன்னு பார்க்குறாரு. இதுதான் திருவெரும்பூரில் போலீஸ்காரங்க லட்சணம். போலீஸ்காரங்க ஓசியில் எவ்வளோ பெரிய கட்டு கட்டின்னு போகிறாங்க பாருங்க. தூக்க முடியாமல் தூக்கி மாறாம பாரு. இதுக்கு வந்து வெளியில் ஒரு ஜீப் ஒன்று நின்றுச்சு. அவங்க மடக்கிறாங்க. அது என்ன என் காரை எடுக்க சொல்லுங்கிறாங்க. அவங்க இவங்க தான் கார் எடுக்க சொல்கிறாங்க. ஓசியில் வாங்கி போயிருக்கிறாங்க. இன்னொன்னவர்களே, இது திருவெரும்பூரில் திருச்சி திருவெரும்பூரில் அஸ்வின்ஸ் ஹோட்டலில் இப்போ தான் பார்த்தீங்கல்ல, ஒரு போலீஸ்காரங்க ரெண்டு பேர் வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி எடுத்துன்னு வாங்க. காசே கொடுக்கல, நிறையா பைசா கொடுக்கல. சோஷியல் டிஸ்டன்சிங்லாம் உள்ளே இருந்தாங்க. இதுதான் திருச்சி போலீஸ் டேங்களுடைய லட்சணம். மகேஷ் பொய்யாமொழியோட கண்ட்ரோலில் வருது. இது எஜுகேஷன் மினிஸ்டர் அவர் என்ன எஜுகேஷன் சொல்லிக் கொடுப்பாரு. இந்த போலீஸ்காரங்க இது மாதிரி இருந்த அந்த லட்சணத்தில் இதான் அந்த ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய லட்சணம். போலீஸ்காரங்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எம்பிங்களுக்கும் ஒரு சட்டம், பொதுமக்களுக்கும் ஒரு சட்டம். நம்மளை போட்டு வதைக்கிறாங்க இவங்க. இந்த ரெண்டு போலீஸ்காரங்க வாங்கி போனால் அவங்க ரெண்டு பேரும் இம்மீடியட்டாக டிஸ்மிஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எவனுக்கு வாங்கி போய் தீனி போடுறாங்க அவங்களையும் டிஸ்மிஸ் பண்ணணும். அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஷூ ஹோம்.